நெட்ஃப்ளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பணிவில் பேசுகிறேன். இந்த வாரம் திரைப்பட விமர்சனம் டாக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. நீண்ட காலம், நீண்ட நேரம் அவரு டைம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்து சில படங்கள் அவருக்கு ஓடாததால நம்ம இனிமேல் அடுத்து நடிக்கிற படம் நிச்சயமா அது ஓடணும், நல்ல கதையா இருக்கணும்னு டைம் எடுத்து பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அந்த நெல்சன் அவர் இந்த படத்தை மூலமாக காப்பாற்றிருக்காரு. வித்தியாசமான ஒரு கதை தான். ஒரு வீட்டிலேருந்து வந்த ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு பார்க்க வராது. பார்க்க வந்த இடத்துல அந்த பொண்ணு உன்னுடைய அந்த இறுக்கமான முகம் பேச்சு கட்டந்துக்கிட்டு பிடிக்கல வேணாம் சொல்லிடுது அந்த பொண்ணு அவரை. அதனால அவர் போட்டு என்னடா அப்படி சொல்லிட்டு சேர்ந்து வந்து வெளியே வந்து ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிடும்போது திடீர்னு பார்த்தா அந்த குடும்பம் வெளியே வந்து சத்தம் போடுது. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டோட ஒரு பொண்ணு காணாமல் போகுது. இவர் உள்ளே போயிட்டு என்ன பிரச்சனை என்னன்னு விசாரிச்சு காணாமல் போன அந்த பொண்ணை காப்பாற்றுன்ற சூழ்நிலைக்கு இப்போ இறங்குறாரு. இறங்கி ஏன் எப்படி காணாமல் போச்சு, யார் பொண்ணை காணாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த குடும்பத்தை உட்கார வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாரு. தன்னோட மிலிட்ரியில் ஒருத்தர் இருந்தார் கர்னலாக ஒருத்தர், அவர் மிலிந்துன்னு ஒருத்தர் ஹிந்தி நடிச்சிருந்தார். அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாரு. அவர் சில ஐடியா சொல்கிறது இல்லை அது வேண்டாம் நான் அந்த ஃபேமிலியை வச்சே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ஃபேமிலியை கையில் வச்சுக்கிட்டு எப்படி அந்த பொண்ணு எங்கே யாரால் கடத்தப்பட்டா என்னன்றதை அவர் கண்டுபிடிக்கிறது தான் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் பண்ணியிருக்க கேரக்டர். அவர் வழக்கமாக அவர் எல்லா படத்துலையும் எப்படி நடிப்பார்னாக்கா காமெடி பண்ணுவார், நிறைய காமெடி, அதாவது கூட இருக்கிற காமெடியாக நடிக்கிறவங்களே தூக்கி சாப்பிட்றவங்க காமெடி பண்ணுவார், நல்ல கலகலப்பாக நடிப்பார். ஆனால் இந்த படத்தில் இறுக்கமாகவே இருக்கார். டேரக்டர் சொல்லிட்டார், இந்த படத்தோட கதையில் வந்து நீங்கள் ஒரு மில்டர்மேன் ஒரு டாக்டர் இறுக்கமாக இருக்குன்னு எந்த காரணத்தை கொண்டு கலகலப்பாக பேசுறது காமெடி பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டார் பண்ணுறது. ஆனால் கரெக்டாக கேரக்டராக இதில் வந்து சிவகார்த்திகேயன் வாழ்ந்திருக்கார். இவர் கூட யோகி பாபு, பிரியங்கா மோகன் அத்தனை பேரும் மிக சிறப்பாக இதில் நடிச்சிருக்காங்க. அது எல்லாரும் விட இந்த கிங்ஸ்லின்னு ஒரு ஆள் தூள் கழிப்பிருக்கார் இந்த படத்தில் காமெடியில், அவரோடு சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார். அவரோட காமெடி தான் எக்ஸ்ட்ரா இருக்கார், படத்தை தூக்கி நிறுத்துட்டு அவருடைய காமெடி தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் வில்லனா வினய் அவர்கள் நடிச்சிருக்காரு, அவர் ஹீரோவாக நடித்தவர். ஆனால் அந்த படத்தில் அந்த வினய் வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதாரணமாக நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அதுக்கப்புறம் யார் அந்த பொண்ணுங்களை கடத்தா கூடாது போகும்போது தான் வினய் வெளியே வர்றாரு. வினயை மீட் பண்ணுறாரு, புதுசாதனமாக சில பிளான் பண்ணுறாரு, திட்டம் பண்ணுறாரு. அவங்க எப்படி இந்த பொண்ணெல்லாம் கடத்துறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறாரு. போயிட்டு இவர் ஒரு பொண்ணு கடத்துகிற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு வினயை சந்தித்து எனக்கு இவ்வளோ பொண்ணுங்க தேவைப்படுத்து அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டு அவர் வந்து என்னால் அனுப்ப முடியும், நான் அது மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கேன், அந்த செட்டப்லாம் இவர் காமிக்க அவர்கிட்ட இருந்து இவ்வளோ பொண்ணுகளையும் காப்பாற்றணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா ஒரு பொண்ணு அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மட்டும் போதும்னு இவங்க கூட வந்து அர்ச்சனா குடும்பம் வந்து என் பொண்ணை மட்டும் காப்பாற்றி கொடு போதுன்றாங்க. இவர் அதை ஒத்துக்க மாட்டாரு. அதெல்லாம் இல்லை, எல்லா பொண்ணுங்களும் பொண்ணு தானே, நீங்கள் உங்கள் பொண்ணு மட்டும் பார்க்குறீங்க முடியாது, எல்லா பொண்ணையும் தான் காப்பாற்றணும்னு அவர் முடிவு பண்ணி அந்த பொண்ணுங்க வில்லனோட கரெக்டாக புதுசாத்தனமாக திட்டம் வந்து காப்பாற்றி கொண்டு வந்து கடைசியில் ஒரு பொண்ணு மிஸ் ஆகிடுது. திரும்ப அவர் போகிறார், போயிட்டு எப்படி அந்த பொண்ணையும் காப்பாற்றி கொண்டு வராருங்கிறது கதை. கேமராமேன் சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காரு, அனிருத் சிறப்பாக இருக்குது. இந்த படத்தோட எண்டில் ஒரு பாடல் வச்சுருக்காங்க, செல்லமா செல்லமா பாட்டு. உண்மையிலே அந்த பாட்டு வந்து ஒரு இட்டாவது தன்மை தான், நல்லாயிருக்கு. டைரக்டர் நெல்சன் அவர்கள் கோலம்மா கோயிலுக்கு அப்புறம் இந்த படமும் நிச்சயமாக வெற்றி படமாக இருக்கும், சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவர் சிவகார்த்திகேயன் அடக்கி வாசிக்கிற படத்தில் ஆக்சுவலாக அவர் என்ன கணக்கு போட்டிருப்பாருன்னா காமெடியாக நம்ம பண்ணாலும் ஓடிடும்னு நினச்சிருப்பார். அது இடையில சில படங்கள் போகாததால் கதைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு இறுக்கமாகவே இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை உண்மையிலே அவர் வெற்றி பெற வச்சிருக்கார். அத்தனை கலைஞர்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இப்போ கதையே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பான காட்சி என்னென்னா மெட்ரோ ட்ரெயினில் ஒரு ஃபைட் வச்சுருப்பாங்க, நைட்டை பெக்ட் ஆக்கி ஒரு ஃபைட் நடக்கும். ஒரே மாதிரி உருவம் உள்ள ரெண்டு வில்லனுக்கு வந்து உள்ள ஒழுங்கி இவங்களை கடத்த ட்ரை பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த பொண்ணு யார் கட்டினாங்க என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சிவகார்த்திகே அந்த ஃபேமிலியை வச்சு பண்ணுற கலெக்டாக ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது தியேட்டரில் அப்படியே ரசித்தாங்க அந்த இது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இறுக்கமான காட்சி, அந்த காணாமல் போன பொண்ணை வந்து வினய்கிட்ட போய் இவர் கண்டுபிடிப்பார். வினய் வந்து அந்த பொண்ணை இந்த ஃபேமிலிக்கு சப்ளை செய்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு அனுப்புவாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே அந்த சாப்பாடு போட்டு கொடுக்கறதுக்கு வரும். அந்த காட்சியில் அவங்க வந்து அந்த பொண்ணை காட்டிக்கூடாதுன்னு அவங்க இருக்கமா எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனாலும் கடைசியில் வெடித்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அது வினய் வந்து அது மூலிமா தான் இவங்க யார் என்னன்னு கண்டுபிடிப்பார். அந்த சீன் ரொம்ப சிறப்பான சீன் இந்த படத்துலேயே. உண்மையிலேயே அது தியேட்டர்லேயே ரொம்ப எல்லாருமே இந்த படத்தோட வெற்றிக்கு அது முக்கியமான ஒரு காட்சி என்று சொன்னார்கள். இந்த படத்துக்கு முக்கியமாக சிறப்பாக சொல்லணும்னா இந்த படம் வந்து படத்தில் வர எல்லா சீனுமே ஒரு திகிலாகவும் அதே நேரத்தில்
ஒரு சீரியஸாகவும் இருக்கு. ஆனால் படம் முழுக்க அதை ஒட்டியே காமெடி பண்ணியிருக்காங்க. அந்த வந்த அந்த காமெடி தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்கு, வெற்றி படமாக்கியிருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு படத்தோட திரைமசில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.